ஹாய், குமுதம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்க ஒரு குரல். எந்த குரல்? அந்த குரல் ஒரு பெண் காவலருடைய குரல். வந்து குமுறல் வந்து பயங்கரமாக சமூக வலைத்தளங்களில் எல்லார் மனதையும் அப்படியாவது என்னடா இது இப்படி பேசியிருக்காங்களே, என்ன நடக்க போகுது, என்ன இப்படி நடந்துகிட்ருக்கே அப்படின்னு நம்மளாம் மனசுக்குள்ளேயே குமுறுற அளவுக்கு அவங்களுடைய குரல் பதிவு பண்ணி சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் தான் இருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வணக்கம். பேசிட்டு ஆதம்பாக்கத்தில் வேலை பார்க்குறேன். உமன் பேசி டபிள்யூ கிரேடுவான் புஷாக பேசுகிறேன். கொஞ்ச நாளாகவே இன்ஸ்பெக்டர் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. அவருக்கு அடிபடிஞ்சு போகலன்னு சொல்லிட்டு என்னால் தாங்க முடியாத அளவுக்கு எல்லா வேலையும் கொடுத்தாரு. என்னால் முடிச்ச அளவுக்கு நான் எல்லா வேலையும் பார்த்தேன். நான் ஒரு கட்டத்தில் என்னால் முடியலை. ஆல்ரெடி நான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னா என்னால் வந்து அவர் சொல்கிற வேலையில் என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்க முடியல. டார்ச்சரோட உச்ச கட்டத்துக்கே போயிட்டேன். நான் வந்து ஆப்சண்ட் ஆகிட்டேன் ஒரு வாரமா. இப்போதான் நான் ஏசி சாரை பார்த்துட்டு டியூட்டிக்கு ஜாயின் பண்ணேன். திரும்பியும் என்னால் பார்க்க முடியாத அளவுக்கு டியூட்டி போடுறேன். இதனாலதான் எல்லா போலீஸும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எவிடன்ஸ் கேட்பாங்க. அவர் மேல போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன எவிடன்ஸ் இருக்கு கேட்பாங்க. நேரம் பேசுறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? செத்து போனா அவங்க நம்புவாங்களா? இல்லை நான் செத்து போயிடுறேன், சூசைட் பண்ணி செத்து போறேன். வேற உமன் பீசிங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனை வராம பாத்துக்க முடியுமா? நான் ஒருத்தி செத்தா மத்த உமன் பீசிங்களுக்குலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்கன்ற கூட என் உயிரை கூட நான் தியாகம் பண்ண நான் தயாரா இருக்கிறேன். ஆனா என்னால முடியல. யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ, என்னால முடியல. ஆல்ரெடி எங்க அம்மா வேற ஒரு கேன்சர் பேஷண்ட். என்னால லீவும் போட முடியல. வேலை பார்த்துவே ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன். என்ன இந்த உச்சக்கட்டத்துக்கு மேல பண்றாங்க. அங்க இருக்க முடியலையா? நீ வேற எங்கேயா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போடுறாங்க. நான் ஏன் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போடுவோம்? நான் என்ன தப்பு பண்ணன? இப்படி எத்தனை பேர் தான் செத்தாதான் ஒரு போலீஸ்க்கு விடுவிகால கிடைக்கணும்? எனக்கு சத்தியமா தெரியல. பெண் காவலர்களுக்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நடக்குது பாத்தீங்களா? பெண் காவலர்களுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்கலாம் இந்த பந்தோபஸ்து அதாவது பெரிய விஐபி எல்லாம் போகும்பொழுது அவங்க சாலைகள்ல பாதுகாப்புக்கு நிற்பாங்க. அந்த நேரங்கள்ல அவங்கள எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறாங்க தெரியுமா? இந்த குரல் பதிவு வந்து மிக ஒரு மனசை வந்து ஒரு பயங்கர ஒரு கல்லாக்கி கேட்கணும் பொழுது அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய முடிவு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தற்கொலை முடிவாக கூட மாறலாம். அதை நம்ம தடுக்கணும்னா இந்த வைரல் பதிவை வந்து நம்ம வந்து உடனடியாக மேல் அதிகாரிகள் அதாவது உயர் அதிகாரிகள்கிட்ட போய் சென்றடைகிற அளவுக்கு நாம் வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்த உடனே உயர் அதிகாரிகள் எந்த அதிகாரியோ அவரை கூப்பிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா குமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.